Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேரளா ஸ்டைல் எக் அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இல்லனா மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இத வந்து நம்ம மிக்ஸில அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதோட 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நம்ம மீடியம் ஹீட்ல வச்சிட்டு கவர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கனா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம அந்த கோக்கரன் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விடுங்க. இத நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 4 முட்டை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா முட்டை நம்ம சேர்க்கறோம். முட்டைய சேர்த்துட்டு அந்த கறி வந்து முட்டையில நல்லா இறங்கணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணி விடுங்க. செஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். சுவையான எக் அவியல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.